ஃப்ரெண்ட்ஸ், நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தொடர்ந்து கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஊக்கமும் உற்சாகத்தில் மட்டும்தான் நாங்கள் புது புது ஆடியோவை உடனே உடனே அப்லோட் பண்ண முடியும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஜாப்புக்கு போன பிறகு எங்கள் அண்ணனும் ஜாப்புக்கு போயிடுவார். அப்போ நாங்கள் மிச்சம் இருக்கிற யார், நாங்கள் ரெண்டே பேர் தான், நானும் அண்ணியும் மட்டும்தான். ஆல்ரெடி அண்ணி வந்து என்னோட 2 வயசு 2.5 வயசு கம்மியானவ. அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரம்பத்தில் பழகிறதுக்கு ரொம்ப அவள் வந்து தடுமாறினா, ரொம்ப சங்கோச்சப்பட்டா. ஏன்னா நான் என்னாலேயும் அவளை அண்ணின்னு கூப்பிட முடியல, அவளாலையும் என்ன கொழுந்தனார் கூப்பிட முடியல. இப்படி ஒரு தர்ம சங்கடமான சூழல் இருந்தது. அதுக்கு நிறையா ரீசன் உண்டு. ஒரு ரீசன் என்னன்னா, என்னுடைய காலேஜில் அவள் ஜூனியர் தான். அப்போ ஆரம்பத்தில் பார்த்து மற்ற பசங்க கூட சாதாரணமாக சிரித்து, என் ஃப்ரெண்டு கூட அவள் ஃப்ரெண்டாக இருக்கும் போது இருக்கிறதுனால நம்ம சடனாக அவளால் வந்து என்னை வந்து வேறு மாதிரியே அழைக்க முடியல. நான் வந்து என்னோடய வயசு கம்மிங்கிறதுனால அவளை என்னால் அள்ளின்னு அழைக்க முடியல. அதனால் அவளை ரம்யானே நான் கூப்பிட ஆரம்பித்தேன். அவளும் என்னை வாங்க போங்கன்னு கூப்பிட ஆரம்பித்தா. கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் சொல்லுவாங்கள்ல வந்து கழுத தேஞ்சி கட்டரும்பு ஆன கதைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நாள் போக போக நாங்கள் ரெண்டு பேர் மட்டுமே வீட்டில் இருக்கிற சுச்சுவேஷன் அதிகமாக வர ஆரம்பித்த பிறகு கொஞ்சம் சங்கோஜப்பட்டு கொஞ்சம் நளினப்பட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்தோம். அப்படி பேச ஆரம்பித்து நாள் போக போக ஒரு 2-3 மாதம் ஆக ஆக நாங்கள் ரொம்ப நெருக்கமாக, ரொம்ப இணக்கமாக, ரொம்ப சகஜமாக, ஒரு அண்ணிங்கிறத மீறி, ஒரு கொழுந்தனாக இருக்கிறத மீறி ரொம்ப ஒரு வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டாக மாற ஆரம்பித்தோம். அதுக்கு என்ன காரணம்னா, நாங்கள் ஒரு 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 10 மணி நேரம் நாங்கள் வந்து ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சிது. வெளியில் போகணுது போக பாக்கி நேரம் முழுக்கும் ரம்யா கூடையே பேசுகிற மாதிரியான சூழல் அமைஞ்சதுனால ஒரு டைமுக்கு மேலே நீங்கள் என்ன பேச முடியும், கொஞ்சம் கொஞ்சமாக பாஸ்ட் லைஃபு, ப்ரெசன்ட் லைஃபு, ஃபியூச்சர் லைஃப் பற்றி பேசானா பேசுகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். அப்படி தான் பேச ஆரம்பித்தோம். இதில் வந்து ரம்யாவை பற்றி உங்களுக்கு சொல்லணுன்னா, நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்கவே வேணாம். நீங்கள் ஜோதிகாவை கொஞ்சம் அப்படி நினச்சி பாருங்கள், எவ்வளோ சுட்டியான, ரொம்ப குட்டியான பஞ்சு தாய் மாதிரி எப்படி ஜோதிகா இருப்பாங்கன்னு தெரியும். அதே டிட்டோ தான். என்ன ஜோதிகா வந்து ஒரு நார்த் இந்தியன் ஸ்டாரு, அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப கொஞ்சம் கலர் ஜாஸ்தியாக இருப்பாங்க. கொஞ்சம் கலர் எப்படி ஒரு டீ சாப்பிடும் போது இல்லை காஃபி சாப்பிடும் போது ஒரு அரை ஸ்பூன் அந்த வந்து டெக்கேஷனோ இல்லை அரை ஸ்பூன் காஃபி தூளோ அதிகமாக போட்டால் எப்படி இருக்கும் ஸ்ட்ராங்கு, அதை மாதிரி அவங்க ரொம்ப கலராக இருப்பாங்க. இவங்க கொஞ்சம் கலர் கம்மியாக இருப்பாங்க, அவ்வளோதான். வேறு கொஞ்சம் கூட உயரத்துலேருந்து ஸ்ட்ரக்சர்லேருந்து அனைத்தும் அப்படியே தான் இருப்பாங்க. அப்போ நீங்கள் அதை பற்றி யோசனை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சுட்டியான பொண்ணு தான் ரம்யா, அதில் எந்த மாற்று கருத்தில் என்ன நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா உடனே வந்து சூர்யாவாக யோசனை பண்ணி பார்த்துருக்கீங்க. நான் சூர்யா மாதிரி இருக்க மாட்டேன், கார்த்திக் மாதிரி கொஞ்சம் உயரமாக இருப்பேன். அதே மாதிரி நம்ம விஷால் மாதிரி கொஞ்சம் முகவாட்டத்தில் இருப்பேன். இப்படி எல்லாம் சேர்ந்த கலவையாக இருப்பேன். ஆல்மோஸ்ட் ஒரு பார்க்குற அளவுக்கு நல்ல ஒரு ஆண்மகனாக இருப்பேன், அதில் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. இப்படி தான் எங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா பேசிக்கிட்டு இருப்போம். அவங்க வந்து என்னுடைய லைஃப்பில், காலேஜ் லைஃப், ஸ்கூல் லைஃப்பில் எப்படிலாம் அரட்டடிப்பீங்க, எப்படிலாம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க. நானும் ஓப்பன் டாக்கா, என்ன காரணம்னா கிட்டத்தட்ட லைஃப் லாங் வரலையும் ஒன்றா ஜெயின் பண்ணக்கூடிய ஒரு உறவு முறைக்கு வந்துட்டோம். யாரும் நீர் அடித்து நீர் விலகாதாங்கிற மாதிரி அவங்கள்ட்ட சின்ன சின்ன பொய்யோ கூட சொல்ல முடியாது. காலப்போக்கில் அது அப்படியே தெரிஞ்சிடும், அப்பட்டமாக தெரிஞ்சிடும். அதனால் கொஞ்சம் கூட மறைக்கணும். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் பில்டப்பாக பேசினா கூட நாளைக்கு என் சிஸ்டர்ஸு மற்றவங்கலாம் வந்து மீட் பண்ணும்போது என்னை பற்றி என்ன காரணங்கள் சொல்லும் போது அப்போ அந்த ஒரு புரிதல் வந்து அவங்களும் என்கிட்ட அவங்களுடைய பர்சனல் லைஃப் எல்லாத்தையும் சகஜமாக பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கு என்ன காரணம், அவங்க எங்கள் கூட இன்னும் 50 வருஷமோ 40 வருஷமோ அவங்க ஃபுல்லாக வாழ்நாள் முழுக்கும் எங்கள் கூட பயணிக்கணும். அப்படி வாழ்நாள் முழுக்கும் பயணிக்கும் போது ஏதோ ஒன்றத்தை மாற்றி மாற்றி சொல்லியிருந்தோம்னா அது வந்து தவறாக போயிடும். அதனால் ரெண்டு பேருமே ஒரு வந்து சத்திய பிரமாணம் எடுத்துக்காத ஒரு சத்திய பிரமாணம் அவங்கவுங்க மனசுக்குள்ளேயே எடுத்துக்கணும். ரெண்டு பேரும் எதுவும் மறைக்கிறது இல்லை, எதாக இருந்தாலும் கேட்குற கேள்விக்கு மனசை விட்டு எங்கள் மனசில் இருக்கிற அந்த, ஏன்னா ரெண்டாவது நாங்கள் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆனதுனால எங்களுக்குள்ளே ஒளிவு மறைவுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சி அண்ணிங்கிறது அந்தாண்ட போயிட்டு, அண்ணிங்கிறது ஜன்னி வச்ச மாதிரி அந்தாண்ட போயிட்டு, அதுமாதிரி கொழுந்தங்கிறது குறைஞ்சி போச்சு, இப்போ நட்புங்கிறது மட்டும் மலர்ந்து போச்சு. அப்படி நட்புங்கிறது மலர்ந்ததுனால அந்த மலர்ச்சியான நட்பில் வந்து ஒரு எழுச்சியான புரிதல்,
ஒரு மகிழ்ச்சியான அந்த நிமிடங்கள் ரொம்ப அருமையாக வந்து எங்களை கடந்து போய்கிட்டு இருந்தது. அது எங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் ஒரு அன்போடு இருந்தது. ஏன்னா இதில் மறைச்சி மறைச்சி பேசும்போது தான் தடுமாற்றம் இருக்கும், இது தெரிஞ்சிருமோ அதை தெரிஞ்சிருமோ, இதை கண்டுபிடிச்சிருவாங்களா அதை கண்டுபிடிச்சிருமான்னு அப்பட்டமாக ஓப்பன் டாக்காக பேசும்போது பார்த்தீங்கன்னா எந்த பதட்டமும் இருக்காது. என்ன மனசில் படுதோ, என்ன செஞ்சோமோ, எங்கள் லூட்டி அடித்தான், டியூட்டிக்கு போனோம், அதை பண்ணோம், இதை பண்ணோம், ஜம்பிங் பண்ணோம், ஹம்மிங் பண்ணோம், பல்ட்டி போட்டோம், வந்து திருட்டு சினிமா பார்த்தோம், தெரியாமல் ஓடி தூங்கும் போதே ஓடிட்டு தேட்டருக்கு போனோம், அந்த ஸ்கூல் வாசலில் நின்னோம், இந்த ஸ்கூல் வாசலில் நின்னோம், அந்த தேட்டரில் நின்னோம், இந்த தேட்டரில் நின்னோம், அந்த காலேஜ் வாசலில் நின்னோம், இப்படி என்ன இருக்கோ அந்த கல் மரத்தின் கீழே நின்னோம், அந்த ஒயின் ஷாப்புக்கு கீழே எட்டி பார்த்தோம், இப்படி எல்லாத்தையுமே ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லும் போது ஆனந்தமாகவும் இருந்தது. அந்த பழைய நினைவுகளை ரியாலிட்டியாக ஒரிஜினாலிட்டியாக அதை அசை போடும்போது நமக்கு ஒரு ஆனந்தமாகவும் இருந்தது, சந்தோஷமாகவும் இருந்தது. அதை கேட்டு எதிர்பாலத்தில் வந்து ஃப்ரெண்டாக இருக்கிற அந்த ரம்யா வந்து அதை கேட்டு சிரிக்கும் போது நமக்கு ஒரு குதூகலமாக இருந்தது. நம்மளுடைய கதையை கேட்டு அவங்க ஆனந்தப்படும் போது நமக்கு ஒரு பேரானந்தமாகவும் இருந்தது. இதில் உண்மையிலே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லைனாக போய்கிட்டு இருந்தது. இதில் எந்த ஒரு கருத்து முரண்பாடும் இல்லை. இப்படி தான் நம்ம லைஃப் அழகாக போய்கிட்டு இருந்தது. ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா வந்து அவளுக்கு தெரிஞ்ச எனக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சமையல், எனக்கு தெரிஞ்ச நிறையா விஷயத்தை அவளுக்கு கற்று தூண ஆரம்பித்தேன். என்கிட்ட வந்த பிறகு அவளுக்கு வண்டி ஓட்ட கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தேன், சின்ன வண்டி பெரிய வண்டி கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தேன். அதில் அவள் பெரிய எக்ஸ்பர்ட்டாக மாறினா, நானும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சமையலில் கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆக ஆரம்பித்தேன். அவளுக்கு ஆல்ரெடி அதில் ரொம்ப வீக்கு தான், மேத்ஸில் வீக்குங்கிற மாதிரி. இப்போ ரெண்டு பேருமே சேர்ந்து ட்ரை பண்ண ஆரம்பித்தோம். இப்படி ஒரு ஒரு விஷயமும், அவளுக்கு நீச்சல் தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் தான் இல்லை தெரியும். அதுக்கு பிறகு எங்கள் வீட்டுக்கு பின்னாடி லாஸ்ட் எண்டில் வந்து குளம் இருக்குது, அதனால் டைம் கிடைக்கும் போதெல்லாம் போயிட்டு அவளுக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தேன். இப்படி பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் அவளுக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கும் போது, நீச்சல் அவளுக்கு நிறையா பயிற்சி கொடுக்கும் போதெல்லாம் ரொம்ப நாங்கள் ரொம்ப இணக்கமாக நெருக்கமாக போக ஆரம்பித்தோம். எங்களுக்குள்ளேயே வந்து ஒரு கட்டத்தில் நானே நினச்சிப்பேன், நம்மளுடைய களம் இல்லை வந்து நம்மளுடைய தளம், நம்மளுடைய அந்த நெருக்கும் வேறு ஒரு தளத்தை நோக்கி போகிற மாதிரி கூட சில நேரத்தில் ஃபீல் பண்ணுவோம். என்ன நானே சமாதானப்படுத்திப்பேன், அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் கிடையாது அப்படின்போம். ஏன் அவள் அடிக்கடி சொல்ல ஆரம்பிச்சிட்டா, உங்கள் அளவுக்கு என் கூட என் கணவர் கூட, அதாவது உங்கள் பிரதர் கூட இந்த அளவுக்கு ரொம்ப ஒளிவு மறைவு இல்லாமல் இவ்வளோ அப்பட்டமாக ஒரு வெகுளித்தனமாக வெள்ளந்தியாக யாரும் பழகிறது இல்லை, உண்மையிலேயே உங்களுக்கு வரப்போகிற பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்ச பொண்ணு தான், உண்மையிலே கிரேட், அதாவது நீங்கள் சம்பாதிக்கிறீங்க சம்பாதிக்கிறீங்கிறது முக்கியம் இல்லை, சம்பாதிக்கிற பணத்தை நம்ம சாப்பிட போகிறதில்ல, ஆனந்தத்தை தான் அனுபவிக்க போகிறோம். இந்த ஆனந்தத்துக்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கிறது தான் பணம், பணம் இல்லாத வாழ்க்கை இல்லை, ஆனால் பணமே வாழ்க்கை கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் அவள் பேச ஆரம்பிச்சிட்டா, ஒரு சித்தாந்தத்தோட விளிம்புக்கு போகிற மாதிரி இருந்தது. அதெல்லாம் வந்து நம்ம கொடுத்த பயிற்சியாக, அவள்கிட்டே வந்து எழுச்சியாக, இல்லை இது ரெண்டு பேருக்கு கிடைச்ச ஒரு முதிர்ச்சியாக அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் ஏதோ ஒன்று ரெண்டு பேருக்குள்ளே ஒரு ஆனந்தமான தேடல், ஒரு அற்புதமான ஒரு அந்த நினைவுகள் ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தோம். இப்படி நாங்கள் பிள்ளை நிறைய பேர் ரொம்ப ஜோடி பொருத்தம் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கங்கே வந்து திடீர்னு ஷாப்பிங் போவோம், திடீர்னு பர்ச்சேஸ் போவோம் அப்படிலாம். அப்போ எங்களுக்குள்ளேயே நாங்கள் வந்து சிரிச்சுப்போம், ரெண்டு பேருமே கோவப்பட்டதே இல்லை. அப்போ எங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு உருத்தல் இருந்து, ஏன் நம்ம ரெண்டு பேருமே சிரிச்சுக்கிறோம், ரெண்டு பேருமே சங்கோஜப்பட்டுக்கிறோம், ரெண்டு பேருமே கூச்சப்படுறோம், ஆனால் பட் கோவப்பட்டு இல்லை இது எங்கள் அண்ணின்னு சொல்ல எனக்கு மனசு வரலை, இல்லை என் குழந்தைன்னு சொல்ல அவளுக்கு மனசு வரலை, அப்போ என்னமோ தெரியல, ஒரு சஸ்பென்ஸ் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருந்தது. இதில் ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் இவ்வளோ தூரம் ஒரு விளிம்போடையும் வரம்போடையும் தான் நாங்கள் பழகிட்டு இருந்தோம். அதில் எந்த ஒரு எல்லளவும் எல்லோட மன அளவு கூட மாற்றுக்கருத்து இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் இப்படி அழகாக போய்கிட்டு இருந்த ஒரு வாழ்க்கை, அற்புதமாக போய்கிட்டு இருந்த ஒரு கூட்டு குடும்பம், என்னமே சொல்லுவாங்களே அந்த குருவி கூடு மாதிரி இருந்த எங்கள் குடும்பம், ஆனந்தமாக பேரானந்தமாக ஒரு மகளாக மருமகளாக எங்கள் அம்மாவுக்கு, எனக்கு ஒரு அண்ணியாக இருந்துக்கிட்டு இருந்தால் அதில் மாற்றமே இல்லாமல் போயிட்டு இருந்த நேரத்தை தான் ஒரு சுனாமி வீச ஆரம்பிச்சிது. அந்த சுனாமி என்னன்னா, திடீர்னு அண்ணன் அதிகமாக டைம் லேட்டாக வீட்டுக்கு வர ஆரம்பித்தார், ரொம்ப ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தார், திடீர்னு அடிக்கடி ஒன் ஆர் டூ டேஸ் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன் ஒர்க்குங்க ஆரம்பித்தார். இப்படி பார்த்தீங்கன்னா முன்னுக்கு பின் முரணாக, சம்மந்தம் சம்மந்தம் இல்லாமல் மௌனமாக, ஒரு வெறுப்பாக ரம்யா கிட்ட, அவருடைய மனைவிக்கிட்ட அவருடைய நெருக்கத்தை இணக்கத்தை ரொம்ப தூரமாக தூக்கி எறிஞ்ச மாதிரியான ஒரு ஃபீலிங் ஏற்படுத்த ஆரம்பித்தான். அவள் அடிக்கடி என்கிட்ட கண்கலங்கி அழுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவருடைய நடவடிக்கையெல்லாம் ரொம்ப மாற்றமாக ரொம்ப வித்தியாசமாக இருக்குது,
எனக்கு அது உணர முடியுது. என்னுடைய உள் உணர்வுகளை எப்படி வந்து அப்பட்டமாக உங்கள்கிட்ட சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலன்னா, ஒரு கட்டத்துக்கு அந்த அண்ணன் சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிட்டா, எங்களுக்குள்ளேயே எந்த விதமான ஒரு சந்தோஷங்களும் இல்லாமல் இருக்குது, சஞ்சலங்க தான் மிச்சப்பட்டுக்கிட்டு இருக்குது, ஏதோ ஒரு உறுத்தல், ஏதோ ஒரு மிரடல், ஏதோ ஒரு தவறான போக்கு அவர்கிட்ட தென்படுற மாதிரி இருக்குது, ஆனால் எடுத்தோம் கவிழ்த்தோங்கிற மாதிரி அப்படி சொல்லிட முடியாதுங்கிற மாதிரி தடுமாற ஆரம்பித்தா. அவளுடைய அழகிய அந்த முகங்கள், ஒரு ஆனந்தத்தில் மின்னின முகங்கள், அவளுடைய சோகத்தில், அவளுடைய கண்ணீரில், அவருடைய கலக்கத்தில் அந்த முகத்தை பார்க்கவே ரொம்ப பரிதாபமாக இருந்தது. ஒரு அழகு தேவதை இவ்வளோ கஷ்டப்பட்டு, இவ்வளோ நெக்குருகி, இவ்வளோ வந்து ஒரு மாதிரி மன உளைச்சலோடு இருப்பான்னு நினைக்கவே இல்லை. ஏதோ ஒரு உறுத்தல் இருக்குதுன்னு அதை நோக்கி அதை கண்டுபிடிக்கிறதுக்கான வழிவகையில் தேட ஆரம்பிக்க ஆரம்பித்தோம். இதோடைய அடுத்த பகுதியை உங்களுக்கு உடனே சொல்ல போகிறோம். அது வரலையும் உங்கள்கிட்ட தற்காலிகமாக தான் நாங்கள் வந்து விடைபெறோம். எங்கள் கூட தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அடுத்த பதிவில் உடனே உங்களை மீட் பண்ணுவோம். வணக்கம்.